நின்று இங்கே இந்த ரசாயன கிடங்கில் எதுவும் மிச்சமில்லை. வெறும் பெரிய காலியான இடம். ஒரு ஆண்டுக்கு முன்பாக உள்ளூர் வாசிகள் இதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். பின்னர் அந்த பயங்கரம். சீனாவின் மிக முக்கிய நகரங்களில் ஒன்றின் மத்தியில் இருக்கின்ற நவீன தொழில்துறை மண்டலம் வெடித்து சிதறியது. அங்கே ஒரு தீயணைப்பு படை குழுவின் வானொலி தொடர்பாளர் ஷாங் மொங்பாங், அவரது குழுவின் 8 உறுப்பினர்கள் விபத்து நடந்த இடத்திலிருந்து உயிரோடு திரும்பவில்லை. காளான் மேகக்கூட்டத்தைப் போல் புகை கிளம்பியதை பார்த்தபொழுது தான் விரக்தியில் ஆழ்ந்ததாக அவர் கூறுகின்றார். இதனால் அங்கிருந்த தனது நண்பர்களுக்கு என்ன ஆகியிருக்கும் என்றும் தனக்கு தெரியுமா? உயிரிழந்த 173 பேரில் 104 பேர் தீயணைப்பு படையினர். அந்த கிடங்கில் அதிக அளவிலான வெடிபொருட்கள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தெரியாது. தியாஞ்சினின் நினைவாஞ்சலி பிரார்த்தனைக்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. ஆனால் இதெல்லாம் இன்னமும் அங்கொரு அரசியல் பதற்றம் மிகுந்த விஷயங்கள். சீனாவில் ஊடகச் செய்திகள் மீது கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இந்த பேரழிவு நடந்து ஓராண்டுக்கு பின் இங்கே பெரிய முன்னேற்றம் காணப்படுகின்றது. வீடுகள் பழுதுபார்க்கப்பட்டு குடியிருப்பு வாசிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட்டு இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு உடனடி பொருளாதார வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு முறைமையில் இருக்கின்ற தவறுகளையும் சுயாதீன மேற்பார்வை இல்லாததையும் இந்த விபத்து வெளிப்படுத்தியிருக்கின்றது.